வெல்கம் டு மோனாஸ் ஃபுட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். வணக்கம், இது எங்கள் வீட்டு கறிக்குழம்பு. இப்போது கறிக்குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு தேவையான மசாலா வெங்கம் முதல்ல வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 4-5 லவங்கம், 4-5 லவங்கத்தை போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஒரு ஸ்பூனில் வந்து சோம்பு, ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம். இப்போ நம்ம இதை லைட்டாக வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரதுனா, இல்லை நான் ஒன்றா போட்டுக்கிட்டேன், நீங்கள் இதை கூட நிறைய போட்டு ஸ்டோரேஜ் கூட பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். அது நான் வந்து ஒரு நாள் அளவுலாம் கரெக்டாக சொல்லி உங்களுக்கு நான் மசாலா வந்து வீட்டில் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்லா இப்போது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன், அதையும் போட்டுட்டு நீங்கள் நல்லா பொன்னரமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம அடுத்தது நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்ப்போம். போட்டுக்கிறோம், ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போடுறோம். போட்டுட்டு இது கூடவே நம்ம தேவையான பொருளையும் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் இஞ்சி, அப்புறம் ஒரு 50 கிராம் பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய தக்காளி இருந்தால் ஒரு 2 தக்காளி. நான் இப்போ 3 தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் நமக்கு தேவையான தேங்காய், இதில் வந்து நல்லபடியாக போட்ட பொருளெல்லாம் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள், ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கி, அப்புறம் 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை. நான் இன்றைக்கி கறிக்குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறேன். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். கறி வந்து ஒரு 1/2 கிலோ கறி, 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அது கறி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம குழம்பு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம தாளிக்க முடியாது. நம்ம சோம்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், சும்மா கொஞ்சம் வந்து வாசனைக்காக தாளிப்புக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சும்மா கொஞ்சம் சோம்பு தான் போடணும், ஏற்கனவே நம்ம சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கனால சும்மா வாசனைக்கு 2. அடுத்து பிரிஞ்சி இலை, அப்புறம் வெங்காயமும் போட்டு இந்த கறிவேப்பிலையும் போட்டு நம்ம நேரம் மாறு வரைக்கும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கணும். அப்போ ஒரு 2 நிமிஷம் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லா வெந்து கலர் மாறிடும். அடுத்து அதை நம்ம மறக்காமல் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ அதை பறுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா, அரைச்சி வச்ச மசாலா இதுதான் இந்த கறிக்குழம்புக்கு நமக்கு நல்லா ருசி தரும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மாதிரி இதை நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் ஸ்லிம்லேயே கூட வச்சு, நம்ம ரொம்ப ஸ்லிம் இல்லை, மீடியமாக வச்சு கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கணும். கை விடாமல் வதக்குங்க, இல்லைன்னா அடி குடிச்சிரும். இப்போ நல்லா அது நிறம் கலர் மாறும், எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போது கொதிக்கும் போதே நமக்கு தெரியும் எண்ணெய்லாம் மேலுக்கு வருது. இப்போ நீங்கள் கிண்டிக்கிட்டு இருக்கணும், ஆனால் அது வதங்குதேன்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டு அமைதியாக இருந்துடக்கூடாது, ஏன்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் நமக்கு ருசியே மாறிடும் அடி பிடிச்சிட்டா. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு அதோடைய கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வரது தெரியும். முதல்ல நம்ம போடும் போது ஒரு கலரில் இருந்தது, இப்போ ஒரு கலருக்கு மாறும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் வெளியில் இப்போ வருது. இப்போ நல்லா இந்த பாருங்கள் கொஞ்சம் விட்டாலே அடியில் போய் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப நல்லா கிண்டிகிட்டே இருங்க, அந்த பச்சை வாசனை உங்களுக்கு ஸ்மெல் நல்லா வாசனை வரும். இப்போவே நம்ம கறி குழம்பு வாசனை நமக்கு மூக்கை தொலைக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாருங்கள் நல்லா இங்கெல்லாம் எண்ணெய்லாம் தனியாக தெரியுது. பாருங்கள் நம்ம போட்ட எண்ணெய் நமக்கு தனியாக கரண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய்லாம் நமக்கு
வெளியில் வர்றது. இப்போது நம்ம வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம இப்போது போட போகிறோம். உருளைக்கிழங்கையும் போட்டு நம்ம இப்போது ஒரு கிண்டி கிண்டுறோம். இப்போது அதுக்கடுத்து மசாலா வந்து குழம்பு மசாலா நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு தூள் ஒரு ஸ்பூனும், அப்புறமா கொஞ்சம் நம்ம வெறும் மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் கலராக இருக்கும் சாப்பிட, அதுக்காக ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ, ஏன்னா நான் மிளகு வேறு போட்டிருக்கேன், அப்புறமா நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மிளகாத்தூள் போட்டிருக்கேன், வெறும் மிளகாத்தூளும் நாங்கள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லோரும் காரம் நல்லா சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பரட்டும் போதே நமக்கு ஒரு கலர் நல்லா வரும் அப்படியே. இப்போது அதுக்கடுத்து நான் கறி சேர்க்க போகிறேன். இப்போ நான் இதுக்கு ஹீரோவே இவங்க தான். இப்போ நான் கறியை அரை கிலோ கறி போட்டிருக்கேன். இப்போ கறி குழம்பு வைக்கும்போது கறி மட்டும் எப்பவும் லெக் பீஸ் மாதிரி வாங்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நெஞ்சு கறிலாம் வாங்கினீங்கன்னா குழம்பு வைக்கும்போது ஒரு மாதிரி சக்கையாகிடும். அதே 65 பண்ணும்போது நம்ம நெஞ்சு கறிலாம் வாங்கினா நல்லாயிருக்கும். பாருங்கள் ஒரு பரட்டு பரட்டும் போதே எப்படி இருக்குன்னு. இப்போ நான் மிக்சியில் வந்து இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறமா குழம்பு ரொம்ப தண்ணியாயிடும். அதனால் நமக்கு தேவையான ஒரு சின்ன சொம்பில் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா இப்போது கொஞ்ச நேரம் மூடியை போட்டு நம்ம கொதிக்க வைப்போம். இப்போ பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக இருக்குது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக தான் வைப்போம், அதனால் இது கொஞ்சம் இனிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ மூடி வைப்போம், அவ்வளோதான் எங்கள் வீட்டு கறி குழம்பு. இப்போது ஃபாஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன், ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம பெரிய தீயில் தான் வச்சுருக்கேன். இப்போ குழம்பை வந்து நம்ம இப்போ மூடி வைக்கிறோம். ஒரு கொதி வர வரைக்கும் மூடியே இருக்கட்டும். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ ஒரு கொதி வந்திருக்கு, நான் கடைசியாக உப்பு போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நம்ம மூடி போட்டிருக்கோம், நல்லா ஒரு கொதி வருது பாருங்கள். இப்போ இந்த ஒரு கொதி வந்த ஒன்றுமே நம்ம மூடி போட்டு இப்போ கொஞ்சம் ஸ்லோவில் மீடியம் ஸ்லோவில் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்க, வேக வச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு தனியாக தெரியுது உங்களுக்கு. குழம்பும் நல்லா கலராக வந்திருக்கு. இப்போ குழம்பு நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அமைத்திடலாம். இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.